இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நுங்கு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பாலை நல்லா காசி எடுத்துக்கிட்டேன். பால் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்ப கை எடுக்காம கிளறி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா ஓரளவுக்கு திக் ஆனதுக்கு அப்புறமா இதிலே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா இதை mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3-4 நுங்க ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 4-5 நுங்க நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூடவே சேர்த்து mix பண்ணி நல்லா ஆற வச்சிட்டு இது கூடவே நட்ஸ் சேர்த்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசம் மேலே சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட நுங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.